ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு கதை நேரம் பகுதியில் நாம் கேட்குற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணிக்கு தையல். ஓர் நாள் ஒரு பாட்டி மண்ணடுப்பில் சட்டியை வைத்து சமையல் செய்வதற்கு அதில் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்தாள். அது கொதித்ததும் அதற்குள் சில காய்கறிகளை போட்டாள். அப்பொழுது பட்டாணி அந்த சட்டியிலிருந்து வெளியே குதித்து வந்து என்னை சமைக்க வேண்டாம் என்று கத்தியது. பாட்டி, நீ மரியாதையாக சட்டிக்குள் போ, இல்லை என்றால் உன்னை நசுக்கி விடுவேன் என்றாள். பட்டாணி பாட்டி சொல்வதை கேட்காமல் அங்கிருந்து வேகமாக ஓடியது. அப்போது, நில் நில், ஓடாதே, உன்னோட நானும் வருகிறேன் என்றது எரிந்து கொண்டிருந்த ஒரு துண்டு நிலக்கரி. அடுப்பிற்கு இருந்த எனக்கு மூச்சு முட்டுகிறது, அதனால் நானும் உன்னுடன் வெளியே உலகத்தை பார்க்க வருகிறேன் என்றது நிலக்கரி. என்ன, வெளி உலகிற்கா? அப்படியென்றால் நானும் வருகிறேன் என்றது கீழே கிடந்த வைக்கோல் ஒன்று. சரி என்றபடி மூன்றும் சேர்ந்து நடந்தபோது சாலையின் ஓரிடத்தில் விரிசல் விட்டு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. இனி நாம் தொடர்ந்து செல்ல முடியாது என்று நிலக்கரியும் பட்டாணியும் திரும்பி போக நினைத்தது. நண்பர்களே, நான் இந்த பாலத்திற்கு விரிசல் இணைப்பாக இருக்கிறேன், நீங்கள் இருவரும் என் மீது ஏறி செல்லுங்கள் என்று நம்பிக்கை காட்டியது வைக்கோல். முதலில் பட்டாணி வைக்கோல் மீது ஏறி விரிசலின் மறுபக்கத்தை அடைந்தது. ஆனால் எரிந்து கொண்டிருந்த நிலக்கரி வைக்கோல் மீது ஏறியதும் அது தீப்பிடித்து கொண்டது. இதனால் இரண்டும் சேர்ந்து தண்ணீருக்குள் விழுந்தன. பட்டாணி சிரித்தது. தொடர்ந்து அது பலமாக சிரித்ததால் வெடித்து சிதறியது. அதிலிருந்து ஒவ்வொரு பட்டாணியும் ஓட ஆரம்பித்தன. அந்த பட்டாணிகள் அனைத்தும் ஒரு தையல் கடைக்காரரிடம் நோக்கி சென்றது. தையல் கடைக்காரிடம், தயவு செய்து எங்களை ஒன்றாக வைத்து தைத்து விடுங்களேன் என்று கேட்டது பட்டாணிகள். தையல்காரரும் பட்டாணிகளின் வேண்டுகோளை ஏற்று ஒரு தடித்த நூல் கொண்டு தையலே தைத்ததால் அதன் மேல் பட்டாணி நாம் உரிப்பதற்கு ஒரு தோல் போல் இருக்கும். அதன் மேல் தோலின் நூல் போல் உள்ள பகுதியை உரிக்க வேண்டியிருக்கிறது. இதுதான் இந்த கதையோட பட்டாணி உருவான கதையின் ரகசியம். இன்னைக்கு இந்த கதையில் ஒரு வேடிக்கையான விஷயத்தை மட்டுமே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இதிலிருந்து ஏதாவது நீதி வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நீதியை எனக்காக வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.